பார்க்கும் எனக்கு மிகப்பெரிய நட்பு உண்டு. இதே கேப்டன் டிவியில் அச்சில் வந்தவை அப்படின்ற ஒரு நிகழ்வை 3 வருஷமாக தொடர்ந்து காலையில் போய் அந்த கேப்டன் டிவியில் நான் பேசியிருக்கேன். எனக்கும் விஜயகாந்த் சாரோட கேப்டன் சார் குடும்பத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நேற்று கூட வந்து அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நண்பர் வந்து விஜய் பிரபாகரன் வந்து விருந்தில் போட்டிடுறாரு. அதற்கு வந்து அவர் எப்படி ஒரு உழைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கூட சொல்லியிருந்தேன். நான் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் திரையுலகத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு நட்போட்டத்தில் இருந்தவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் இறந்த அன்றைக்கே இங்கே வந்து அஞ்சலி செலுத்தணும். அன்றைக்கே மறுநாளே நானும் விஷால் சார்லாம் போய் விஜய் பிரேமதா மேடம் போய் வீட்டில் சந்தித்து அவங்களுக்கான எங்களோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே வந்து கேப்டன் அவர்களுடைய புகழ் பாடுற மாதிரி ஒரு கச்சேரி பண்ணோன்னு வந்து பிரபா மேடம் வந்து சூர்யா மியூசிக் நினச்சதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு திரையுலகத்தில் இருக்கவங்களுடைய யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை கேப்டன் அவர்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவர் தான் முதல் முதல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பளித்து இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மேம்படைவதற்கு முதல் முதல் செஞ்சது அவர் தான். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சாதனைகள் கேப்டன் பண்ணியிருந்தாலும் ஏன் அதை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருத்தர் லைஃப்பில் வந்து முன்னேறணும், ஒருத்தர் லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக வரணும், லைஃப்பில் எப்படியாவது உயர்ந்த இடத்த இட நடை வரணும்னு அவர் நினச்சாருன்னா அவருக்கு என்ன வேணும், முதல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்பு இருந்தால் தான் அந்த வாய்ப்பு மூலம் அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர முடியும். அந்த வாய்ப்பை திரையுலகத்தில் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுக்கு கேப்டன் அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடம் வந்து மிகப்பெரிய ராசியான அந்த இடம், இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனால், கடவுளால் ஆசிரியப்பட்ட குழந்தைகள் வந்து கேப்டன் புகழ் பாடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா அவர் வந்து எல்லா மேடைகளிலும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் உரிமை கொடுப்பார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக பணி அன்னைக்கே செஞ்சிருந்தார். அவர் வந்து அரசியலை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய கேப்டன் அவர்கள் செய்த நற்செயல்கள் தான். அது இல்லாமல் அவர் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. சக போட்டியாளராக எல்லாருமே சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க, ஒருத்தரை வளர்த்து விட்டா வந்து வளர்ந்து மேலே வந்துடுவானோ, நமக்கு போட்டியாக வந்துடுவானோ அப்படின்னு நினைக்கிறப்ப, எப்படி அவரவர் அரசியல் அவரவர் பெயர் இட்டிருக்கின்றது தீர்க்கமாக நம்புறாரோ, அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்கள், திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். திரு சூர்யா அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா விஜய் செந்தூர பாண்டின்ற படம் மூலம் தான் பட்டிக்குட்டியெல்லாம் அவர் கொண்டு போய் சேர்த்தாரு. திரு சூர்யா அவர்களை பெரியண்ணா படத்தின் மூலம் பட்டிக்குட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு. அதே மாதிரி சாதாரண ஒரு சாமானியனும் அரசியலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் முடியும்ன்றதை ப்ரூவ் பண்ணதும் இதே கேப்டன் அவர்கள் தான். இன்றைக்கு மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய திரு பார்த்தசாரதி அவர்கள் ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். 700 MLA இருந்தவரும் ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் வந்தவர் தான். தன் ரசிகர்கள் எல்லாரையும் சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து அழகு பார்த்தவர் அது. அதனால தான் இப்போ சொல்கிறேன், இந்த இடம் மிக ராசியான இடம் கண்டிப்பாக. ஏற்கனவே இந்த குழந்தைகளை பற்றி நான் நிறைய மேடையில் சொல்லுங்கள், கின்னஸ் ரெக்கார்டு பண்ண சாதனையாளர்கள் இந்த குழந்தைங்க, மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க குழந்தைங்களுக்கு. யாருமே பண்ணாத விஷயங்கள் இந்த குழந்தைங்க பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே பண்ண முடியாது. ஆனால் இதையெல்லாம் பண்ண வைக்கிறது பிரபா மேடம் தான். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எது குறைஞ்சிட்டு இருக்கு தெரியுங்களா, மனிதநேயம் மட்டும் இல்லை பொறுமை ரொம்ப குறைஞ்சிருக்கு. யாருக்குமே பொறுமை கிடையாது. உடனே சாப்பிட்ணும், உடனே போயிடணும், உடனே குடிக்கணும், உடனே மேலே போயிடணும், உடனே எல்லாமே நடக்கணும். அதுக்கு என்ன பணம் செலவுப்பட ரெடியாக இருக்கிறாங்க, யாருக்கும் அந்த பேஷன்ஸ் இல்லை. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு இன்ச் பை இன்ச்சாக ஒரு வரியாக நின்று பேஷன்ஸாக சொல்லி கொடுத்தது மட்டுமல்லாமல், இந்த பக்கத்துலேயே இருந்து அவங்க ஊக்குவிப்பாங்க. அவங்க எங்கன்னா ஒரு சுரம் விட்டாலோ சுத்தி விட்டாலோ எங்கன்னா ஒரு வரி விட்டாலோ அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. இந்த பொறுமை தான் அவர்களுக்கு மேற்படையாக வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இவங்களும் ஒரு சாதாரண அவர்களுக்கு ரைசன் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி பாடல் மூலம் ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த டிஆர் மகாலிங்கத்தினுடைய பேச்சு அவங்க. டிஆர் மகாலிங்கத்துக்கு தெரியும், செந்தமிழ் தேமொழியால் யாராலும் மறக்க முடியாத ஒரு பாட்டு. கண்ணதாசன் சொந்த படத்தில் மாலையின் மங்கையில் அவர் எழுதின 7 பாட்டுமே மிகப்பெரிய ஹிட்டாகி கண்ணதாசன் ஒரு நஷ்டத்திலிருந்து அந்த படத்தை கொண்டு வரப்ப மிகப்பெரிய லெவலில் அவர் லாபத்தை அடைஞ்சார். ஒரு பாடல் மூலம் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சவர் தான் டிஆர் மகாலிங்கம். அந்த ரத்தம் இவர்களிடம் ஊறி இருக்கிறது. அந்த ரத்தம் ஊறி இருக்கிறதுனால தான் அதே ரத்தத்துக்கு தொடர்புடைய திரையுலகத்தை சேர்ந்த தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய சமாதி அவருடைய நினைவிடத்தில் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. இங்கே வரவர்களுக்கு எல்லாருக்கும்
பசியார உணவு கொடுக்குற பிரேமலதா மேடம் அவர்களுக்கும், யார் வந்தாலும் விஜயகாந்தோடைய முதல் கேள்வி எப்படி எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் போனாலும் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் தான் கேட்பாரு, சாப்பிட்டீங்களா தான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு, சாப்பிட்டீங்களா முதல்ல சாப்பிட்டுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதான் அப்படியே விஜயகாந்த் சாரும் ஃபாலோ பண்ணார். கேப்டன் அவர்கள் வந்தார்னா உடனே நீங்கள் யார் வந்தாலும் நான் பார்த்துருக்கேன், இதே தேமுதிமுகவில் வந்து நான் பார்த்துருக்கேன், நான் பாஜக கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் தான் இதில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதே இடத்துல பார்த்தாலும் அவர் அப்போ உடல்நிலை குன்றி தான் இருந்தார், பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வர சொன்னார். போய் பார்த்தோன்னா அவர் சைகாரை கேட்டது சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்டார். அந்த நன்றி கடன் தான் இன்றைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன். அவருடைய கேப்டன் டிவியில் பேசுறதுக்கு ஒரு நன்றி கடன், தம்மை வாழ வைத்தவர்களுக்கு கூப்பிட்டு அவர் கொடுக்குற மரியாதை ஒன்று, ரெண்டாவது எல்லாற்றுக்கும் மேலாக ஒரு மாற்றுத்திறனையால் இருக்கக்கூடிய கடவுளால் ஆசிரியப்பட்ட குழந்தைகள் இன்று கேப்டன் புகழ் பாடுறாங்கன்னா அந்த பங்களிப்பு எனக்கு வேணும். அது இல்லாமல் சூர்யா மேடம் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எவ்வளோ ஃபங்க்ஷன் இருந்தாலும் உங்கள் ஃபங்க்ஷன் நான் சென்னையிலிருந்தால் வந்துடும் மேடம். ஏன்னா என்னாலான பங்களிப்பு இந்த குழந்தைகளுக்கு எதனால் கொடுக்க முடியுன்ற ஒரே காரணம் தான். இந்த இனிய மாலைகளில் அதனால அப்புறம் பேசுகிறேன்னு இப்போ உங்களுடைய டைம் எடுத்துக்கிட்டேன். இனிய மாலையில் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து மிகச்சரியான ஒரு மிகச்சரியான ஒரு கச்சேரியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிற பிரபா மேடம் அவர்களுக்கு இனிய நண்பர் வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு பாடகர், அவரும் கேப்டன் ஃபீல்டர், நானும் அவரும் சில நண்பர்களாக இருந்தோம். இன்னும் யார் யார் இருக்கிறாங்களோ அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.